ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாருங்கள் மட்டனில் நாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக. அதே சமயத்தில் இது வந்து வெயிட் லாஸ் ஃபுட்டுங்க. இங்கே பாருங்கள், நான் 50 கிராம் அரிசி இவ்வளோ தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதை வந்து வடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பாசுமதி தான் இது, அதில் ஸ்பெஷல் வந்து ப்ரௌன் பாசுமதி, அதாவது அன்பாலிஷ்டு, நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும். அதே அந்த அளவு தான் இதை வடிச்சிருக்கிறேன். இது வந்து 200 கிராம் மட்டன், கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா 5 சவுண்டு விட்டு வேக வச்சுருக்கிறேன். மீதி எல்லாம் நம்ம வந்து ஒரு க்ரீன் புலாவ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், மல்லி, கருவேப்பிலந்தலை, மின்ட், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இந்த 6 பொருளையும் அரைச்சி ஒரு க்ரீன் பேஸ்ட், அவ்வளோதாங்க. மீதி வந்து நம்ம தாளிதம் செய்ய ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃபு, கொஞ்சம் முந்தரி, ஒரு வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. வழக்கம் போல் இது வந்து சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக நான் சாதம் வடிச்சுட்டு மட்டன் வந்து வேக வச்சிட்டோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்குறேன், அதிகம் வேண்டாம், நம்ம வெயிட் லாஸுங்கிறதுனால அது கூட சின்ன ஸ்பூன் தான். இப்போ நாம் முந்திரி பட்டை கிராம்பு முந்திரி தாளித்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே இந்த அரைச்ச விழுத லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு மட்டனை போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி மட்டனில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குது, ரைஸ் போட்டு தேவையான அளவு போட்டு இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து முந்திரி ஏலக்காய், பட்டை கிராம்பு, வேலி போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், தக்காளி வந்து நீள நீளமாக அரிஞ்சுக்கணும். இப்போ அரைச்ச விழுது போட்டிருக்கேன், அந்த அரைச்ச க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது, ஒரே நிமிஷம் வதக்கணுன்னா நம்ம மட்டனை போட்டு ரைஸை போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, மட்டன் நமக்கு வந்து மட்டனில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் வித்தியாசமாக. இப்போ வந்து நான் அந்த க்ரீன் பேஸ்ட்டு போட்டு ஒரே நிமிஷம் வதக்கிட்டு மட்டன் போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ ரைஸ் போட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சோம்னா உப்பு காரம் எரிக்கும். நம்ம அரைச்சதில் போட்ட பச்சை மிளகாய் தான், இது வந்து மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமாகலாம் இருக்காது. வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா வெயிட் லாஸு எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் தான் அதிகமெல்லாம் ஊற்றுறதில்லை. இப்போ இதை நான் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நாம் டிஸ்பிளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி போட்டு நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டால் போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆயிலே இருக்காது. வெறும் 50 கிராம் அரிசி, அது 50 இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, குட்டி டம்ளருங்க. 200 கிராம் கரெக்டாக வெயிட் போட்டே அந்த மட்டன் போட்டிருக்குது, வெயிட் லாஸ்க்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் மட்டன் க்ரீன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து, இது நான் சொல்கிறது பூரா ஒரு டாக்டரோட ரிசர்ச் தான், நான் இதை நல்லா படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன். மட்டன் சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது, கொழுப்பு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜில் சாப்பிட்றவங்க மட்டன் தாராளமாக எடுத்துக்கலாம், கொழுப்பை வந்து குறைக்குது, ரிச் ப்ரோட்டீன் ரொம்ப நல்லா, அதனால் பாடி மசில்க்கு நல்லது, ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. மெயினாக வந்து விட்டமின் பி12ன்னு சொல்கிறது, அந்த விட்டமின் பி12 டெஃபிஷியன்ஸாக நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாகும், இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ரிச் அயன் சோர்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்குது. அதே போல் ரிச்சாக விட்டமின்ஸ், மினரல்ஸு, பி12, ஜிங்க், செலினியம் எல்லாம் இருக்குது. ஹார்ட் ட்ரபிளுக்கு நல்லது, கேன்சர் பேஷண்ட்டுக்கு நல்லது, அதே போல் இம்ப்ரூவ் போன் ஹெல்த்தை நல்லது பண்ணுது, அனீமியாவை தடுக்குது, கண்ணுக்கு நல்லது, ஆன்டி இம்யூனிட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட், அது மாதிரி இருக்கிறப்ப கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிச்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம இது சாப்பிட்றப்போ ஒரு வயிற்றுக்கு ஃபுல்னஸ் கொடுக்கும், கலோரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நமக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லது, ரிச் ப்ரோட்டீன் தான். கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால ஏறவே ஏறாது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மட்டன் சாப்பிட்றப்ப எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதாவது கோழியை வந்து நம்ம சாப்பிடுவோம் ஆனால் மட்டன் சாப்பிட்றப்ப யோசிப்போம் நிறையா கொழுப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க,
அதாவது நம்ம ஒன்றும் டெய்லி சாப்பிட போதில்ல, வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் எடுத்துக்குவோம். தாராளமாக எடுத்துக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்களும், பிபி ப்ராப்ளம் உள்ளவோ, கேன்சர் பேஷண்ட்ஸு, டயபட்டீஸு, ஒரு அத்லெட்டிக் ஸ்ட்ரென்த்து, மசில் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். B12 டெஃபிஷியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு மட்டனில் க்ரீன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெனிஸ் பேக்டர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.